பத்த வச்சுட்டே பரட்ட பத்த வச்சுட்டே சும்மாவே நம்ம மணித்தவர்கள் பயங்கரமா கோவப்படுவாங்க. இப்போ அவங்களையே வந்து சும்மாவே சீண்டி விட்டா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம். செகண்ட் ப்ரோமோலயே வந்து கஸ்தூரி அவங்க வந்து வனிதாவை பார்த்து வாத்து அப்படின்ட்டாங்க. அதுக்கே வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மன்னிப்புகள்லாம் கேட்க வச்சாங்க. இப்போ தேர்ட் ப்ரோமோல என்ன ஆச்சுன்னா அப்படின்னா குண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சோ போச்சா அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கு அவுட்ஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அப்பா இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. அதனால வனிதா அவர்களுக்கும் கஸ்தூரி அவர்களுக்கும் தான் வாக்குவாதம் நடக்குது. என்னன்னா வனிதா சொல்றாங்க, எனக்கு மூணு பசங்க இருக்காங்க, என் பையனுக்கு 18 வயசு ஆகுது, என்ன பார்த்து நீ எப்படி வந்து குண்டுன்னு சொல்லலாம், மூணு பசங்களுக்கு பையனை பத்தி நீ என்ன குண்டுன்னு சொல்லலாம், அண்ட் நீ மட்டும் நான் ஒல்லியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாக்குவாதம் எல்லாம் போச்சு. யாரும் வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆகல, எதுக்கு வாயை கொடுத்து மூ கொடைச்சுன்னு சொல்லுங்க. அதனால இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து அவங்களே சமாளிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு கஸ்தூரி வந்து சமாளிக்கிற மாதிரி நான் டாஸ்க்ல தான் சொன்னேன், உங்களை நான் வந்து வேணும்னே நான் சொல்லல அப்படின்லாம் சொன்னாங்க. விடுவாங்களா நம்ம வனிதா? விட மாட்டாங்களே, பாப்போம். வெயிட் பண்ணி என்ன எந்த அளவுக்கு சண்டை போகுது.